सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमा अस्मदाचार्यपर्यंतां वंदे गुरुपरंपरा श्रीगुरुभ्यो नमः। 27वां श्लोक जनस्यास्य प्रेष्याशशिमुखि महाहेति मुखराः विदध्युर्भर्तुस्ते महति विमुखत्वं बतरणि निमित्तं तत्रास्मिन् कलय मदयोत्कर्ष विभवं प्रजल्पारे नक्तं चरखल नमेस्त्यादृतिदिह। शिखरणी वृत्तत्तिले इंद श्लोकम् अमंजिरुक्कु। पदच्छेदः जनस्य अस्य प्रेष्याः शशिमुखि महाहेति मुखराः विदध्युः भर्तुः ते महति विमुखत्वं बत रणे निमित्तं तत्र अस्मिन् कलय मदय उत्कर्ष विभावं प्रजल्प अरे नक्तं चर खल न मे அஸ்தி ஆதிருதிஹி இஹ. இந்த ஸ்லோகத்துல ராவணன் தன்னை பத்தி உயர்வா சொல்லிக்கிறான். தன்னுடைய பலம் என்ன, சைன்யத்தினுடைய பலம் என்ன, அந்த சைன்யம் ராமரை என்னெல்லாம் பண்ண வைக்கும், இந்த மாதிரி முதல் மூணு பாதத்துல ராவணன் தன்னை பத்தி உயர்வா சொல்றதுக்காக பிரயாசப்படுறான். 4வது பாதத்துல சீதை ராவணனுக்கு பதில் சொல்றான். இப்படி இருக்கு, என்ன சொல்றான்னு பார்ப்போம். முதல்ல சம்போதனம், விழிவேற்றுமை. சசி முகி, சந்திரனை போன்ற பிரகாசமான அழகான முகத்தை, ஆஹ்லாதத்தை ஏற்படுத்தக்கூடிய, மனதை கவருகின்ற முகத்தை உடையாளே சீதையே, சந்திரனை போன்ற முகத்தை உடையவளே, அஸ்ய என் அஸ்யன்னு சொன்னா இந்த இடத்துல இவனுடைய ஏன் வரும். பொதுவா இப்படி ஒரு வழக்கம் உண்டு சொல்றது இல்லை. எப்படின்னு சொன்னா இந்த மனிதனுடைய அப்படின்னு தன்னை பார்த்தே சொல்லிக்கிறது உண்டு. அது ஒரு விதமான பேச்சு. பழங்காலத்துல அது ரொம்ப நாடகங்கள்லயே உண்டு. அயஞ்சனஹா அப்படின்னு தன்னை பார்த்தே சொல்லிப்பா, இந்த மனிதன் இருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்றது உண்டு. இந்த மனிதன் நம்ம இன்னொருத்தர தான் சொல்ல முடியும், நம்மளை நாமளே எப்படி சொல்லிக்க முடியும்னு கேட்டா அது ஒரு நடைமுறையில இருக்கு, பேச்சு வழக்கில் அப்படி ஒன்று. அயஞ்சனஹா அகம் கச்சாமி, நான் செல்கிறேன் அப்படிங்கிறது பதிலா அயஞ்சனஹா தத்ர கச்சதி அப்படின்னு ஒரு வழிமுறையில பேச்சு வழக்கில் ஒரு ஸ்டைல் உண்டு. அதே போல அஸ்ய ஜனஸ்ய, இந்த மனிதனுக்கு அப்படின்னு என்ன அர்த்தம், மமா அப்படின்னு ராவன் தன்னைத்தான் சொல்லிக்கிறான். மம என்னுடைய அஸ்ய ஜனசிய பிரேஷ்யாக, பிரேஷகா பிரேஷ்யா அப்படின்னு ரெண்டு பதம். பிரேஷகான்னு சொன்னா வேலை கொடுப்பவன், இதை பண்ணு அதை பண்ணுன்னு நமக்கு கட்டளை இடுபவன். பிரேஷ்யா அப்படின்னு சொன்னா அந்த வேலை செய்பவன். பரிச்சாரகாக கிங்கராக இப்படிலாம் சொல்லுவான். என்ன அர்த்தம், ஒருத்தர் கட்டளையிட அந்த கட்டளையின்படி இவர்கள் வேலை செய்வார்கள். இப்போ ராவணன் வந்து பெரிய ராஜா இல்லையா, அவன்கிட்ட இருக்கக்கூடிய சேனைகள்ல இருக்கக்கூடியதான அந்த வீரர்கள் பிரேஷாக ராவணனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவர்கள். அதனால அவர்களைத்தான் இங்கே பிரேஷாகாங்கிற பதத்தினால ராவணன் சொல்றான். அஸ்ய ஜனசிய, இந்த ராவணனுடைய பிரேஷாக கிங்கராக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, மகாஹேதி முகராக, இந்த பெரிய போர் வரப்போறது இல்லையா, அதாவது ராமர் சீதையை மீட்டெடுக்கணும்னு சொன்னா ராவணனோட சேர்ந்து போர் புரியணும். அந்த போர் புரியறதுல ஹேதிஹி, ஹேதிஹின்னு சொன்னா பாணம்னு அர்த்தம். மகாஹேதி, மகாஹேதின்னு சொன்னா அந்த
யுத்தத்துல பெரியதான யுத்தத்துல மகதி ரணி பெரிய யுத்தத்துல ஹேதிபிஹி அஸ்திரைஹி பாணங்களால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா முகராக சப்தாயமானா சந்தா இந்த பெரிய பெரிய ஆயுதங்கள் எல்லாம் கொண்டு வந்து அந்த ஒளி எழுப்புவார்கள் இல்லையா அந்த சத்தத்தினாலேயே என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டா அவங்களுடைய சத்தத்தை பார்த்தே பயம் ஏற்பட்டு தே பர்த்துஹு ரணே மகதி விமுகத்துவம் இந்த ரணே யுத்தத்துல மகாஹேதி முகராக பெரிய ஆயுதங்களால எழுப்பப்படுகின்ற சத்தத்தினாலேயே என்ன செய்வார்கள் இந்த கிங்கரர்கள் என்னுடைய அந்த கிங்கரர்கள் என்ன செய்வார்கள் தே பர்த்துஹு தே உன்னுடைய பர்த்துஹு கணவனுக்கு ராமருக்கு ரணே விமுகத்துவம் விதத்யுஹு ரணி யுத்தத்தில் மகதி விமுகத்துவம் விமுகத்துவம்னா பாராமுகத்துவம் அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த போர்ல எனக்கு போர் புரிய இஷ்டம் இல்லை இஷ்டம் இல்லைன்னா பயம் அப்படி ஒரு பயத்தை ஏற்படுத்தி விடுவார்கள் விதத்யுஹு குருயுஹு செய்து விடுவார்கள் நல்லா பாருங்க அஸ்ய ஜனசிய இந்த ராவணனுடைய பிரேஷ்யாக கிங்கராக ரணே யுத்தத்தில் மகாஹேதி முகராக பெரிய பெரிய ஆயுதங்களால எழுப்பப்படுகின்ற சத்தத்தினால் தே உன்னுடைய பர்த்துஹு கணவனுக்கு ராமருக்கு மகதி விமுகத்துவம் யுத்தத்திலிருந்து விலகி செல்லிடணும் பலாயத்தேன்னு ஒரு பதம் அதாவது யுத்தம் பண்ணாத ஓடிடுறதுன்னு அர்த்தம் திரும்ப ஓடிடுறது அதுக்கு பலாயத்தேன்னு அர்த்தம் அதைத்தான் இங்க சொல்றான் திரும்ப அந்த யுத்தத்துல பயந்து ஓடணும் ராமர் அப்படி பண்ணி விடுவார்கள் விதத்யுஹு குருயுஹு அப்படின்னா என்ன அர்த்தம் ராமர் இவங்களெல்லாம் பார்த்து பயந்துடுவார் அவருக்கு தைரியம் கிடையாது இவர்களை பார்த்துன்னு சொன்னா இந்த கிங்கரர்களுடைய சத்தத்தை பார்த்தே அப்படின்னு சொன்னா எப்படி ராமரனோட ராமர் போர் புரிய தயாரா இருப்பார் ஏன்னா அவருடைய சேனைகிட்டேயே பயந்து ஓடுறார் ராமர் அப்படின்னா ராவணனோட தன்னோட சண்டை போட முடியுமா ராமரால அப்படிங்கிறது மறைமுகமா சீதைக்கு சொல்றான் சரி இப்படி சேனை வந்து பயமுறுத்தி ராமரை ஓட வச்சிடும் அப்படின்னு சொல்றான் இல்லையா இதனால அவனுக்கு என்ன புகழ் வந்தது அப்படின்னு கேட்டா இதுக்கு யார் காரணம் இப்ப ஏற்பட்டதான ஒரு பெரிய பலத்தோடு கூடிய சேனைய தயார் பண்ணினது யாரு இந்த ராவணன் தானே அப்போ ராவணனுக்கு தானே அந்த புகழ் எல்லாம் போய் சேரும் அத தன்னை சொல்லிக்கிறான் நிமித்தம் தத்ர அஸ்மின் கலைய தத்ர அஸ்மின் இதுவும் ஒரு வகையான சொல்லாடும் எப்படின்னு கேட்டா தத்ர அஸ்மின் அதாவது தச்சப்தமும் சேர்ந்து இருக்கும் தத்ரங்கிற பதத்திலும் பதமானது தச்சப்தத்திலிருந்து வந்தக்கூடியதான ஒரு பதம் அஸ்மின் அப்படிங்கிற இந்த பதம் இதம் சப்தத்திலிருந்து வந்திருக்கக்கூடியதான ஒரு பதம் ரெண்டும் சேர்த்து சொல்லும் பொழுது என்ன கிடைக்குன்னா முன்னாடி எதெல்லாம் சொன்னாலும் அது அத்தனையும் கிடைக்கும் எப்படி ரெண்டும் ஒரே சமயத்தை சொல்ல முடியும் ஏன்னா தச்சப்தத்துக்கு தட் அதுன்னு அர்த்தம் இதம் சப்தத்துக்கு திஸ் இதுன்னு அர்த்தம் எப்படி அது இது அப்படின்னு ரெண்டு சேர்ந்து வரும்னு கேட்டா இப்படி ஒரு நடைமுறையில ஒரு சொல்லாடல் உண்டு அதாவது முன்னாடி சொன்னதை அத்தனை எடுத்துக்கிறதுக்காக தத்ராஸ்மின் முன்னாடி சொன்னேனே இந்த பிரேஷாக பலம் பொருந்தியவர்களாக இருந்து கொண்டு ராமரை பின்னோக்கி போக செய்வார்கள் அப்படின்னு இந்த மாதிரியான சேனை இருக்கே இந்த விஷயத்துல காரணம் கிம் எது காரணம் அப்படின்னு கேட்டா மதய உத்கர்ஷ விபவம் கலைய மது என்னுடைய அயஹா அப்படின்னா விதி அப்படின்னு அர்த்தம் இவருடைய புண்ணியம் சுக்ருத் அயசுபாவகோ விதி விதினா இந்த இடத்துல தான் செய்து வைத்த புண்ணியம்னு வச்சுக்கணும் ராவணனுடைய அந்த புண்ணியம் தான் மத் என்னுடைய அய உத்கர்ஷ விபவகா இந்த விதி என்னோட தலைவிதி இருக்கே அதனுடைய உத்கர்ஷம்தான் இப்படி பண்றது ஐஸ்வர்யமா இருந்துட்டு இந்த இப்ப ஏற்பட்டதான ஒரு சேனையை தயார் பண்ண வச்சிருக்கேன் அப்படிங்கிறத கலைய ஜானிஹி அறிந்திக்குள் ஹே சசிமுகியே இப்ப ஏற்பட்டதான ஒரு பெரிய சைன்யம் இருக்கே
இந்த சைன்யம் வர்றதுக்கு காரணம் யாரு? தாமரை பயந்து பின்னோக்கி ஓடக்கூடிய ஓட வைக்கக்கூடிய அளவிற்கு சக்தி உள்ள சைன்யம் இருக்குன்னு சொன்னா அதுல காரணம் யாரு? நான் தான். ஏன்னா என்னுடைய ஒரு தலையெழுத்து இருக்கே, விதி இருக்கே, புண்ணியம் இருக்கே, அந்த அதனுடைய ஐஸ்வர்யத்தினுடைய ஒரு பயன்தான் இது. நிமித்தம் காரணம், நிமித்தம் சொன்ன காரணம், தத்ர அஸ்மின், இந்த மாதிரியான ஒரு சேனை இருக்கிறதுக்கு நிமித்தம் காரணம் மதயஹா. மதயஹான்னு சொன்னா என்னுடையதான விதி. அது மட்டும் இல்லை, அந்த விதியினுடைய உத்கர்ஷ விபவா, அந்த விதி ரொம்ப உயர்வான ஒரு ஐஸ்வர்யம் போல இருக்கு. அப்பேற்பட்டதான ஒரு புண்ணியம் இருக்கிறதுனால தான் இது நடக்கிறதுங்கிறதே கலைய ஜானிகி தெரிந்து கொள் அப்படின்னு முதல் மூணு பாதங்கள்ல ராவன் தன்னை பத்தி உயர்வா சொல்லியிருந்திருக்கான். நாலாவது பாதம் சீதை அவனுக்கு பதில் சொல்றான், அரே ஹே நீச்சனே, நக்தஞ்சர ராட்சசனே, கல துர்புத்தியை கொண்டவனே, கெட்டவனே, இதெல்லாம் சம்போதனம் விழிவேற்றுமை. மூணு விழிவேற்றுமை, நக்தஞ்சர ராட்சசனே, கல திருடனே, அரே நீச்சனே, பிரஜல்ப, நீ வந்து புலம்பின்றே இரு, எதனா சொல்லின்றே இரு, ஆனா மே எனக்கு ந அஸ்தி ஆதிர்த்தி, நீ சொல்றதுல எதிரியுமே எனக்கு ஆதரவு, என்னுடைய ஆதரவு கிடையாது, எனக்கு இது சுத்தமா பிடிக்கலேன்னு அர்த்தம். ந மே, மே எனக்கு ந அஸ்தி, நாஸ்தி என்ன, எது இல்லை, ஆதிர்த்தி, ஆதரவு இல்லை, நீ சொல்ற வசனங்கள்ல எனக்கு ஈடுபாடு இல்லை, இது சாமானிய அர்த்தம். கூடார்த்தம் என்னது, மே மகாரத்தில் மா அப்படிங்கிற எழுத்தையே நாம சப்தமா தயார் பண்ணோம்னு சொன்னா அதனுடைய சப்தமி என்ன வரும், மே மகாரத்தில் ராமே மாதிரி, மகாரத்தில் ந அஸ்தி ஆததி. நீ சொன்ன பதங்கள்ல மா எழுத்து எங்கெல்லாம் இருக்கோ அதை எடுத்துடு, எடுத்துட்டா என்ன பதங்கள் வருமோ அதுதான் உனக்குண்டான பதில். என்னென்ன பதங்கள்ல மகாரம் இருக்கு, அந்த மகாரத்தை எடுத்துட்டா என்ன அர்த்தம் கிடைக்கும், இதை நம்ம பார்க்கலாம். ஜனசிய இத்தியாதி அந்த வசனங்கள், ஜனசிய முதலிய வசனங்கள், அதுல ஜனசியாசிய பிரேஷ்யாக சசிமுகி மகாஹேதின்னு இருக்கு. அந்த இடத்துல மகாரத்தை எடுத்துட்டா ஹாஹேதி, ஹாஹேதி முகராஹ விதத்யுர்பர்த்துஸ்தே மகதி விமுகத்துவம் இருக்கு. அதுல மாவு எடுத்தாச்சுன்னா ஹதி விமுகத்துவம் இப்படின்னு வரும். நிமித்தம் தத்ர அஸ்மின் கலைய மதயோத்கர்ஷ விபவம் இருக்கு. அதுல மாவு எடுத்தாச்சுன்னா தயோத்கர்ஷ விபவம். மூணு பதங்கள்ல நமக்கு மகாரம் தெரியறது எப்படி, முதல் பாதத்துல மகாஹேதிங்கிற இடத்துல மாவு எடுக்கணும், அடுத்தது மகதி விமுகத்துவம்னு ரெண்டாவது பாதத்துல இருந்தது அதுல மகாரத்தை எடுத்துடணும், ஹதி விமுகத்துவம்னு ஆயிடும். அடுத்தது மூணாவது பாதத்துல மதயோத்கர்ஷ விபவம் அப்படிங்கிற இடத்துல மகாரத்தை எடுத்துட்டாங்கன்னா தயோத்கர்ஷ விபவம்னு வந்தது. இப்ப இந்த மூணு பதங்களுக்கு என்ன அர்த்தம், இந்த மூணு பதங்களை தனியா வச்சு சொல்ல முடியாது, மற்ற பதங்களுடைய அர்த்தத்தை சேர்த்து சொன்னாதான் நமக்கு ஒரு தேவையான பொருள் கிடைக்கும். முன்னாடி என்ன சொன்னா, இந்த ராவணனுடைய கிங்கரர்கள் இருக்கார்களே, இவர்கள் வந்து இந்த பெரிய பெரிய ஆயுதங்களுடைய சத்தத்தை எழுப்பி ராமரை பின்னோக்கி ஓட வச்சிருவான்னு சொன்னான். இப்போ அதே பதத்துல மகாரத்தை எடுத்த என்ன எடுத்து, ஜனசியாசிய பிரேஷ்யாசிமுகி ஹாஹேதி முகராஹா விதத்யு, என்னுடைய கிங்கரர்கள் இருக்கார்களே, மகாஹேத்தின்னு சொன்ன இடத்துல ஹாஹேத்தி, ஹா ஹான்னு சத்தம் போட்டு ஓடி போயிடுவார்களா ராமரை பார்த்து. இந்த ஹா அப்படிங்கிறது பயத்துல சொல்லக்கூடியதான சொல். இந்த ராமர் சண்டை போடுறத பார்த்து, அவருடைய வீரத்தை பார்த்து, என்னுடைய கிங்கரர்கள் எல்லாம் பயந்துண்டு ஹா ஹா அப்படின்னு முகராக சத்தம் செய்து கொண்டிருப்பவர்களாக
ஓடி விடுவார்கள் விதத்யு சத்தம் எழுப்புவார்கள். சத்தம் எப்போ எழுப்புவா? அவங்களுக்கு பயம் வரும்பொழுது தானே. ராமருடைய போர் புரிகின்ற அந்த ஒரு சக்தியை பார்த்து பயந்து ஹா ஹான்னு கத்துவார்களா? என்னுடைய முகராகா இந்த பிரேஷ்யாகா கிங்கராகா அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக்கிறான். இப்போ ஒரு பதத்துல சொல்லியாச்சு. ரெண்டாவது பதம் ஹதி விமுகத்துவம் பர்த்துஹு தே ஹதி விமுகத்துவம். சரி, இப்படி போர் புரிகிறாரே ராமர், அவர் யாரையாவது கொள்றாரா அப்படின்னு பார்த்தா யாரையும் கொள்றது இல்லையா? என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. அவர் இப்போ முன்னாடி மகதி ரணே விமுகத்துவம்னு சொன்னான், யுத்தத்துல பாராமுகனாக ராமன் ஆகி விடுகிறான், அதனால அந்த இடத்துல பின்வாங்கி செல்கிறான்னு சொன்னான். ஆனா இப்போ மகதி அப்படிங்கறத மாவெடுத்து பார்த்தா ஹதி விமுகத்துவம், அதாவது போர் புரிந்தாலும் பராக்கிரமியாக இருந்தாலும் கொல்வதில் விமுகனாக இருக்கிறார். அதாவது மற்றவர்களுடைய கொலையில் இவர் தனது சண்டை போடும்போது யாருடைய உயிரை எடுக்கிறது இல்லை, தண்டனை கொடுக்கிற மாதிரி அவனை கண்டிக்கிற மாதிரி ஒரு போர் புரியறாராம். ஹதி விமுகத்துவம், யாரையும் கொல்றதில்ல அவர் வந்து தயாரா இல்லை, பாராமுகனாக இருக்கிறார். ஹதி விமுகத்துவம் ரணத்திலே தே பர்த்துஹு, உன்னுடைய பர்த்தாவிற்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா ஹதி விமுகத்துவம், கொல்வதில் பாராமுகனாக இருக்கிறார். சரி, ஏன் அப்படி இருக்கார்? சண்டை போல வந்திருக்கார், சண்டையில இந்த யுத்தத்துல யார் இறந்தாலும் யாரால இறந்தாலும் யாருக்கும் பாபம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ எதுக்காக இவர் வந்து ஹதி விமுகத்துவம் இவருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா தஸ்மின் தத்ராஸ்மின், இந்த கொலை பண்ணாம இருக்காரே, யாருடைய உயிரும் எடுக்காம இருக்காரே, அந்த விஷயத்தில் தத்ராஸ்மின் தயோத்கரிஷ விபவம். முன்னாடி அவன் என்ன சொன்னா, மத அயோத்கரிஷ விபவம்னு சொன்னான். என்னுடைய தலைவிதியினுடைய ஒரு ஐஸ்வர்யமா இருக்கக்கூடியதான புண்ணியம்தான் இப்பேற்பட்ட சேனைக்கு வர்றதுக்கு காரணம்னு சொன்னான். ஆனா இப்போ அது என்ன அடுத்து, ராமர் எல்லாரோடையும் பயங்கர பராக்கிரமத்தோட சண்டை போட்டாலும் யுத்தம் பண்ணினாலும் கொலை இல்லை, மற்றவர்களுடைய உயிர் எடுக்கிறதுல பாராமுகனாக இருக்க தத்ராஸ்மின், இந்த விஷயத்துல நிமித்தம் காரணம் கிம், ஏன் காரணம், ஏன் அவர் யாருடையும் உயிரையும் எடுக்கிறது இல்லை அப்படின்னு கேட்டா தயோத்கர்ஷ விபவா, உத்கர்ஷான உயர்வு அவரு கிட்ட இருக்கக்கூடியதான அந்த தயா இருக்கே, தயோத்கர்ஷ விபவம், தயா என்கின்ற ஒரு விபவம் ஐஸ்வர்யம் இருக்கே, அதுவும் உயர்ந்ததான உத்கிருஷ்டமானதா இருக்கே, அதுதான் காரணம் ராமர் யாரையும் கொல்லாம இருக்கிறதுக்கு, அதுதான் காரணம் அப்படின்னு ராவணன் தன்னை பத்தி உயர்வா சொல்றதுக்கு எந்த பதங்கள் சொன்னாலோ அதே பதங்களை வச்சு ராமரை ரொம்ப உயர்வா சொல்லியிருக்கா சீதே. அதே மாதிரி ராமரை தூற்றுவதற்காக எந்த சொற்களை உபயோகப்படுத்தினானோ அதே சொற்களை கொண்டு அதே ராமரை போற்றும்படியா சீதை மாத்தி அமைச்சு கொடுத்திருக்கா இந்த ஸ்லோகத்துல. அடுத்த ஸ்லோகம் 28வது ஸ்லோகம் பிரலாபரச்சிதோத்யமஹ கிமஹமஸ்மி காகுஸ்தவத் சகிம் ஸ்வஜன பாலனோத்யம துரந்தரோஹம் யதா மமேவ நனு தஸ்ய கிம் ஜனகஜே மஹாலங்கதா அஸ்த்யலாத கடிதேவதே கல விபாதி வாக்தாருணா. இது பிருத்திவி விருத்தம்னு ஒரு விருத்தம் அதுல அமைச்சிருக்க, புதுசா நம்ம இப்ப முதல் தடவையை பார்க்க வேண்டிய இடத்துல இந்த கிரந்தத்துல இப்போ பதச்சேதம் பிரலாப ரச்சிதோத்யமஹ கிம் அஹம் அஸ்மி காகுஸ்தவத் தஹ கிம் ஸ்வஜன பாலன உத்யம துரந்தரஹ அஹம் யதா மம இவ நனு தஸ்ய கிம் ஜனகஜே மகாலங்கதா அஸ்தி அலாத கடிதா இவ தே கல விபாதி வாக்கு வாக்தாருணா. இந்த ஸ்லோகத்திலையும் ராவணன் சீதையை கிட்ட ராமரை பத்தி குறைவாகவும் தன்னை பத்தி உயர்வாகவும் சொல்றான், ஆனா கொஞ்சம் வித்தியாசமா சொல்றான். எப்படின்னு கேட்டா, நான் என்ன அவன் ராமரை போல
ஒன்றும் இல்லாதவனா, இல்லை ராமர் என்ன போல எல்லாம் கொண்டவரா, இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு முறையிலே சம்பாஷணம் நடக்கிறது எப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பிரலாப ரஜிதோத்யமஹா அப்படின்னு என்ன அர்த்தம்? சொல்வீரன், செயல் வீரன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ராமரை பார்த்து சொல்றான், ராமருக்கு அதாவது ராமர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு கேட்டா சொல்வீரனா, செயல் வீரன் இல்லை, ராமரை போல நான் என்ன சொல்வீரனா அப்படின்னு சீதையை பார்த்து கேட்கிறான். பாருங்க, ஜனகஜே அப்படின்னு விழி வேற்றுமை, ஜனகஜே அகம் நான், காகுஸ்தவது காகுஸ்தா அப்படின்னு சொன்ன அந்த ககுத் அப்படிங்கிற ஒரு ராஜாவுடைய வம்சத்துல வந்திருக்கிறதான ராமரை குறிப்பிடுறான். காகுஸ்தா வத்துன்னா போல, காகுஸ்தவத் அதாவது ராமரை போல, அகம் நான், கிம் பிரலாபரச்சிதோத்யமஹ அஸ்மி, அகம் நான் பிரலாபரச்சித உத்தியம அப்படின்னு அர்த்தம். பிரலாபான்னா சொல், பிரலாப ரச்சிதா உத்தியமஹா ஏன, அதாவது சொல்ல தன்னுடையதான ஒரு முயற்சியே வைத்திருப்பவன் அப்படின்னா வெறும் வாயால எல்லா விஷயங்களும் சொல்றவன் அர்த்தம். பிரலாப ரச்சித உத்தியமஹா கிம், நான் அப்படியா இருக்கேன், காகுஸ்தவத்து ராமரை போல, அகம் நான், பிரலாப ரச்சித உத்தியமஹா கிம், நான் என்ன வெறும் சொல் வீரனா இருக்கேனா, அப்படி இல்லை எல்லாத்துலயும் செயல் வீரனா இருக்கேன் இல்லையா அப்படின்னு சீதையை பார்த்து கேட்கறான். அடுத்தது, சஹா கிம் ஸ்வஜன பாலன உத்தியம துரந்தரா அகம் யதா, யதா அகம் யதா எவ்வாறு, அகம் நான், ஸ்வஜன பாலன உத்தியம துரந்தரா, ஸ்வஜன தன் மக்கள், பாலன காப்பாற்றுவதில், உத்தியம துரந்தரா, துரந்தரான சிரேஷ்டான்னு அர்த்தம், சிறந்த முயற்சியை கொண்டவன், தன் மக்களை காப்பாற்றுவதில் சிறந்த முயற்சியை கொண்டவன் அப்படின்னா ராஜாவுக்கு உண்டான லட்சணமே. அப்பேற்பட்டவனாக நான் இருக்கேனே எப்படி, அந்த அதை போல சஹாக்கிம் அந்த மாதிரி இருக்கார ராமர், அவர் பாட்டு காட்டுக்கு வந்துட்டார் பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்றேன்னு, ஆனா ராஜாவுக்கு உண்டான குணம் அவர்கிட்ட இல்லை பாத்தியா, ஆனா நான் எப்படி இருக்கேன், நான் வந்து ஸ்வஜன பாலன உத்தியம துரந்தரனா இருக்கேன், என்னுடைய மக்களை காப்பாற்றுவதில் சிறந்ததான ஒரு முயற்சியை கொண்ட சிரேஷ்டனா இருக்கேன், அந்த மாதிரி ராமர் இருக்காரா என்ன அப்படின்னு சீதையை பார்த்து கேட்கிறார். அதே போல மம இவ நனு தஸ்ய மகாலங்கதா அஸ்திக்கும், மம இவ என்னை போல, தஸ்ய அந்த ராமனுக்கு மகாலங்கதா அஸ்திக்கும், பெரிய லங்கை போன்ற ஒரு ராஜ்யம் இருக்கா என்ன அப்படின்னு என்ன அர்த்தம், அவருக்கு ராஜ்யம் இல்லை, பரதனுக்கு தானே இப்போ ராஜ்யம் கிட்டி இருக்கு, ராமருக்கு கிடைக்கல, அப்போ அவருக்கு ராஜ்யம் இல்லை, ஆனா எனக்கு பார், என்னை போல அவனுக்கு ராமனுக்கு ஒரு லங்கை போ இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ராஜ்யம் இருக்கா. மம இவ என்னை போல, நனு அப்படிங்கிறது கேள்வி, இருக்கா இருக்கா அல்லவா அப்படின்னா இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லேன்னு அர்த்தம், கொனிக்கும் அதுதான். மம இவ நனு, மம இவ தஸ்ய ராமஸ்ய மகாலங்கதா, பெரிய லங்கையானது அஸ்திக்கும் இருக்கிறதா அப்படின்னு முதல் மூணு பாதத்துல ஒரு வித்தியாசமான முறையில கேள்வி. முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா எனக்கு அது இருக்கு எனக்கு இது இருக்குன்னு சொல்லியிருந்தா, இப்போ எனக்கு இருக்கிறத போல அவருக்கு இருக்கா, அவர்கிட்ட இருக்கக்கூடியதான துர்கணம் போல என்கிட்ட இல்லை பாத்தியா, இருக்கா என்ன, என்கிட்ட இல்லை, என்கிட்ட நல்ல உயர்வான குணங்கள் தான் இருக்கு அப்படின்னு ஒரு வித்தியாசமான முறையில சீதை இடத்துல கேள்வி கேட்கிறார். சீதை அதுக்கு பதில் சொல்றான், அலாத கட்டிதா இவ தே கல விபாதி வாக்தாருணா கல, ஹே திருடனே, தே உன்னுடைய வாக்தாருணா அதாவது இந்த கடுமையான சொற்கள், அலாத கடிதா இவ அஸ்தி, அலாதஹா அப்படின்னா அங்காரஹா அதாவது இந்த தணல் இருக்கா இல்லையா அத போல அஸ்தி அப்படின்னு எனக்கு சொல்றது ரொம்ப சிரமத்தை கொடுக்கறது. வஸ்துதா அவன் நல்ல அழகா காவிய முறையில கேட்டிருக்கான்,
இல்லையா? பிரளா பரஜிதோத்யமஹான்னு ஆரம்பிச்சு ரொம்ப அழகான சொற்களால தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துறான். அப்படி இருக்கும்போது சீதை வந்து உன்னுடைய சொற்கள் துடும்படியா இருக்கு அப்படின்னு எதை வச்சு சொல்றான் அப்படின்னு கேட்டா, அவனுடைய சொற்கள் நல்லா இருக்கு, காவியம் போல அழகா, ஒரு கவி போல அழகா கேட்கறான், சொல்ற விதமும் நல்லா ரொம்ப நல்லா சொல்றான் ஒவ்வொரு இடத்துல யோசிச்சு. ஆனா என்ன பண்றது, அந்த சொற்களுடைய பொருள் இருக்கே அந்த பொருள் சரியானதா இல்லை, ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லை. அதனாலதான் அந்த சொற்களுக்கும் அந்த பொருளை கொடுக்கக்கூடிய சொற்களுக்கும் இந்த இடத்துல ஒரு இகழ்வு. அதனாலதான் உன்னுடைய வாக் தாருணா, சொற்களுக்கு நல்ல சொல் தவறான சொல் அப்படிங்கறது நம்ம எதை வச்சு முடிவு பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா, அந்த சொற்கள் இருந்து வரக்கூடியதான பொருளை வச்சுதானே. அதுதான் சீதை என்ன சொல்றா, தே உன்னுடைய வாக் தாருணா அலாத கட்டிதா இவ அஸ்தி. அலாத கட்டிதா அப்படின்னா இந்த தனல் சேர்ந்ததான சூட, அலாத கட்டிதா வாக் தாருணா, வாக் தாருணாவுக்கு விசேஷம் அங்கு அன்பயம், தனலோடு கூடியதான சொற்களை போல இருக்கிறது உன்னுடைய சொற்கள், கடுமையாக இருக்கிறது அப்படின்னு. இது மேலோட்டமான அர்த்தம். கூடார்த்தம் என்னன்னு கேட்டா, அஸ்தி அலாத அலா, அஸ்தி அல அப்படின்னு வச்சுக்கணும், அதாவது லகாரம் இல்லாத அல, நீ சொன்ன சொற்கள்ல லாவ நீக்கினா அதே சமயத்துல தகட்டிதா, தேன கட்டிதா தகட்டிதா, தகாரத்தோடு சேர்ந்ததாக லகாரம் இல்லாததாக, அந்த லகாரத்தினுடைய ஸ்தானத்துல தகாரம் சேர்ந்ததாக வச்சிருந்தால் என்ன சொற்கள் எல்லாம் கிடைக்குமோ, அந்த சொற்களுக்கு என்ன பொருளோ அதுதான் என்னுடைய பதில். போன ஸ்லோகத்துல சாவிதாட்சரம், இந்த ஸ்லோகத்துல பிரதிதத்தாட்சரம். ஏன்னா லகாரத்தை நீக்கி அந்த இடத்துல தகாரத்தை சேர்க்கணும்னு சொல்லியிருக்கா. இந்த பதத்தை நம்ம நல்லா கவனிக்கணும். அலாத கடிதான் இருக்கு, இதுல அல அப்படிங்கிறத முதல்ல எடுத்துக்கணும், அதாவது லகாரம் இல்லாத. அதுக்கப்புறம் அந்த பதத்தை எப்படி பிரிக்கணும், தகட்டிதா இவ அப்படின்னு பிரிச்சுக்கணும். இப்படி பிரிக்க முடியுமா ஸ்லோகத்துல பதம் அப்படியா அமைஞ்சிருக்கான்னு கேட்டா, அப்படி பிரிச்சா அந்த ஒரு பதத்தை நம்ம முன்னையும் பின்னையும் கண்ணா பின்னான்னு பிரிச்ச மாதிரி ஆயிடும் தான். ஆனா இது ஒரு சப்த சித்திரம் தானே, அதுல இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டதுதான். அதனால நாம எப்படி பண்ணணும், அல லகாரம் இல்லாத முதல்ல அர்த்தம் பண்ணிக்கணும். அடுத்தது சொல்லும் பொழுது தகட்டிதா, தேன கட்டிதா, தகாரத்தோடு சேர்ந்ததாக, கடித்தானா சேர்ந்ததாக அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கணும். ஜாகிரத்தையா பிரிச்சு அர்த்தம் பண்ணிக்கணும். இப்போ இந்த இங்க இருக்கக்கூடியதான பதங்கள்ல எங்க லகாரம் இருக்கு அந்த இடத்துல தகாரம் சேர்த்தா என்ன பதங்கள் கிடைக்கும்னு பார்க்கலாம். முதல் பாதத்துல பிரலாப ரச்சிதோத்யமஹான் இருக்கு, அந்த இடத்துல லகாரத்தை எடுத்தா பிரதாப ரச்சிதோத்யமஹா அப்படின்னு பதம் கிடைக்கும். அடுத்தது ஸ்வஜன பாலன உத்யம துரந்தரஹான்னு ரெண்டாவது பாதத்துல இருக்கு, அந்த இடத்துல லகாரத்தை எடுத்து தக்காரத்தை வச்சா ஸ்வஜன பாத்தனோத்யம பாத்தனோத்யம துரந்தரஹா அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது மூணாவது பாதத்துல மகாலங்கதா அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுல லாவ எடுத்தாச்சுன்னா மகாதங்கதா அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு பார்க்கணும். எப்படி இருந்தாலும் நமக்கு தெரியும், நம்ம இந்த காவியத்தை ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கோங்கிறதுனால அவன் எந்த அர்த்தத்துல சொன்னானோ அதுக்கு வேறான மாறான அர்த்தத்துல இந்த பதங்கள் இப்ப அமைய போறதுன்னு தெரியும். அது எப்படின்னு பார்ப்போம். அவன் என்ன சொன்னா, காகுஸ்தவத்து அகம் கிம் பிரலாபரச்சித உத்தியமாக அப்படின்னு கேட்டான். அதாவது ராமரை போல நான் சொல்வீரனாக இருக்கேனா என்ன, இல்லை செயல்வீரனா இருக்கேன்னு சொன்னான். இப்ப பாருங்கோ, பிரதாப ரச்சிதோத்யமஹா, பிரதாபகான்னா அவருடைய வீரம். ராமர் எப்படி இருக்காரா, பிரதாப ரச்சிதோத்யமஹா, பிரதாபத்தை கொண்ட முயற்சியை உடையவனாக இருக்கிறான். இதுல என்ன அர்த்தம், கண்டிப்பாக அவருடைய பிரதாபம் இருக்கே, வீரம் இருக்கே, அது வந்து ரொம்ப வீரம் சொரிந்தவராக இருக்கிறார் ராமர். கண்டிப்பா எனக்கு அவரால பின்னாடி யுத்தத்துல கஷ்டம் வரப்போறது. இப்போ இதை சேர்த்து இந்த பதத்தை மாத்தி அமைச்சதுக்கு அப்புறம் பார்த்தா என்ன அர்த்தம் கிடைக்குன்னு தெரியுமோ, ராமன் சீதையிட்ட இப்படி கேட்கற மாதிரி இருக்கும். எப்படி, காகுஸ்தவத்து பிரதாப ரச்சித உத்தியமஹா அகம் கிம் அஸ்மி, நான் என்ன ராமரை போல
வீரத்தை கொண்டவனாக இருக்கிறேனா என்ன அப்படின்னு என்ன அர்த்தம், வீரம் இல்லாதவனாக தான் இருக்கேன்னு தன்னதானே சொல்லிக்கிற மாதிரி. முன்னாடி எப்படி இருக்கோ அதுக்கு வேறான அர்த்தம் இப்ப கிடைச்சது இல்லையா. தாமரை போல வீரம் சொரிந்தவனாக செயல் வீரனாக நான் இல்லை அப்படின்னு அர்த்தம், நான் சொல் வீரனாக இருக்கிறேன். ஏன்னா இவ்வளவு நேரம் அதான் புலம்பின்றே இருக்காரு இல்லையா, சீதை கிட்ட என்னென்னவோ பிரலப்பணம் பண்ணிட்டே இருக்காரு. அப்போ இவர் யாரு, சொல் வீரன் தானே, தவிர இவர் செயல் வீரன் இல்லை. அப்படி இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பார், ராமரோட போரிட்டு சீத்தை தூக்கிட்டு வந்திருப்பார். ஆனா அதை பண்ணல, என்ன பண்ணினார், தெரியாத திருட்டுத்தனமா கொண்டு வந்துட்டார். அப்ப இவர் செயல் வீரன் இல்லை இல்லையா, அதுல இருந்து நமக்கு நல்லா தெரிகிறது. இப்போ என்ன ஆயிடுது, ராமரை போல நான் என்ன செயல் வீரனா இல்லை சொல் வீரன் அப்படின்னு தன்னதானே சொல்லிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது ஸ்வஜன பாதனோத்யம துரந்தரஹா, ஸ்வஜன தன் மக்கள் அவர்களுடைய பாத்தனம்னா நாஷஹா. முன்னாடி என்ன சொன்னா, நான் வந்து தன் மக்களை காப்பாற்றுவதில் ஒரு சிறந்த முயற்சியை கொண்டவனாக இருக்கிறேன்னு அர்த்தம் சொன்னான். என்ன போல அவர் ராமர் இல்லை, நான் இப்படி இருக்கேன், ஆனா என்ன மாதிரி அவர் இல்லை, அவர் தன்னுடைய மக்களை காப்பாத்தல அப்படின்னு சொன்னான். இப்போ என்ன அடுத்து, ஸ்வஜன பாதனோத்யமஹா, அதாவது என் மக்களை நாசம் செய்வதில் ஒரு சிறந்த முயற்சியை கொண்டவனாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் உண்டு. உண்மையும் அதுதானே, இப்போ சீதையை தூக்கிட்டு வந்ததுனால என்ன ஆயிடுதுன்னா அசுரர்களுடைய நாசம் வரப்போறது. சூர்பனக்கே வந்து புகார் சொன்னா என்ன சொல்லியிருக்கணும், நீயே அங்க போனே அந்த தப்பு பண்ணாதே சொல்லியிருக்கணும். ஆனா அன்னையிலிருந்து ஆரம்பிச்சது ராவணனுக்கு, தான் வந்து சங்கல்பம் பண்ணி நான் உனக்கு சரியா தக்க பதில் கொடுக்கும்படி செய்யறேன் இப்படியெல்லாம் சொல்லி தன் மக்களுடைய நாசத்தை அவன் பண்ண ஆரம்பிச்சான். இதுக்கு பிறகும் கூட கும்பகர்ணனை போருக்கு வரவழைச்சு அவனுடைய வதத்தை ராமரால் பண்ண வச்சு இப்படின்னு தன்னுடைய மக்களுக்கு எல்லாருக்கும் சிரமத்தை தான் கொடுத்தான், தன் மக்களுடைய நாசத்துக்கு இவன் தான் காரணம் ஆக போறான். அதைத்தான் இப்போ இங்க துணிக்கிறது. சகிம், ராமன் என்ன என்னை போல தன் மக்களுடைய நாசத்திற்கு உண்டான முயற்சி செய்யறவனா இருக்கானா, ராமர் அப்படி இல்லை, அவர் இன்னும் அவருடைய தர்ம பரிபாலன் அவர் தர்ம பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். இப்போ இதனால யாரா சுகம் அடைகிறான்னு சொன்னா அந்த நாட்டு மக்கள் தானே, பரதனோ லக்ஷ்மணனோ இப்படி தன்னை சேர்ந்த மக்கள் எல்லாரும் இன்னும் ரொம்ப உயர்வான இடத்துக்கு போக போறா இந்த ராமருடைய செயல்களால. அப்போ அவர் தான் எப்படி இருக்கார், ஸ்வஜன பரிபாலன உத்தியம துரந்தரகாவா இருக்கார். அதைத்தான் ராவணன் தன்னை இப்போ சொல்ற மாதிரி அடுத்து, அவரை போல நான் என்ன தன் மக்களை காப்பாற்றுகின்றவனாக இருக்கேனா, இல்லை தன் மக்களை நாசம் செய்பவனாக இருக்கிறேன். அதனால ராமருக்கும் இவருக்கும் எந்த விதத்திலையும் பொருந்தாது. அது போல மமேவ தனு தஸ்ய கிம் ஜனகஜே மகாதங்கதா, மகா ஆதங்கதா, ஆதங்கான பயம் அர்த்தம். மம இவ என்னை போல ராமனுக்கு, தஸ்ய அந்த ராமனுக்கு மகாதங்கதா அஸ்திக்கும், பெரிய பயம் இருக்கா என்ன, இல்ல ராமர் எதுக்கும் பயப்படுறது இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆனா இவருக்கு பயம் இருக்கிறதாக அர்த்தம் ராவணனுக்கு. ஏன்னா ராமர் வந்து வதம் பண்ண போறார், பெரிய யுத்தம் நடக்க போறது, அப்போ தனக்கு தான் பயம் இருக்கு. என்னை போல ராமருக்கு பெரிய பயம் இருக்கா என்ன, மகாதங்கதா அஸ்திக்கும் நாஸ்தி. இப்படியாக இந்த ஸ்லோகத்துல பிரதிதத்தாட்சரமா இருக்கு. மேற்கொண்டு இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை வருங்காலத்துல பார்க்கலாம்.